ஹாய்துதி வாக்கு இருக்கிற பையா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் டூ பாயிண்ட் சார்ஜர்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜர் எடுத்துக்குவோம் அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை காரணம் என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறதே ஒரு பாயிண்ட் சார்ஜர் இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக செய்யப்படுற ஒர்க் அதாவது ஒரு மேக்னெட் இருக்குது அதோடய நார்த் போலையும் இன்னொரு மேக்னெட் இருக்குது அதோட நார்த் போலையும் பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு போனால் நான் ஒரு வேலை அமௌண்ட் ஆஃப் ஒர்க் செஞ்சா தான் அதை என்ன பண்ணும் அந்த ரிப்பல் பண்ணி உள்ளே போகும் ஏன்னா ஆல்ரெடி என்னது தெர் இஸ் எ ரிப்பல்ஷன் அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஒர்க் தேவைப்படுதோ அதுதான் என்னது பொட்டன்ஷியல் இஸ் இட் கரெக்ட் அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் ஒர்க் டன் ஜீரோ ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூ ஒன் கிட்ட இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒர்க் என்ன இருக்கும் ஜீரோ இப்போ அதுவே எனக்கு பாயிண்ட் சார்ஜ் இங்கே இருக்குது பி ஒன்னுங்கிற பாயிண்டில் இந்த பி டூங்கிற பாயிண்டில் நான் என்ன பண்ண போகிறேன் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன்னா செக் பண்ணேன்னா தட் மீன்ஸ் நான் இங்கே ஒரு சின்ன டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்கும்போது இந்த டெஸ்ட் சார்ஜ் ஃபீல் பண்ணுற towards பி uh, towards எங்க, பி ஒன்னை நோக்கி போகும்போது அது ஃபீல் பண்ணுற potential எவ்வளவுது அப்படின்னு கேட்டால் என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் எப்படி V is equal to ஒன் divided by ஃபோர் பை by epsilon நாட் கியூ டிவைட் பை அந்த distance ஆர் ஒன் இருக்கு சார்ஜ் வந்து Q1 தான் இது test-charge test-charge நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல இப்போ என்ன நம்மகிட்ட கொடுத்துருக்காக இந்த ரெண்டு கான்செப்டும் முதல்ல தெளிவாக புரியுதா பாயிண்ட் பி கிட்ட கியூ ஒன் மட்டும் இருக்கும்போது போது இஸ் நோ ஏன்னா இன்ஃபைனிட் டிஸ்டன்ஸில் ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஒர்க்டன் எதுவும் இல்லை ஏன்னா அகேன்ஸ்டாக ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக நான் போனால் தான் ஒர்க்டன் இருக்கும் அதனால நீங்கள் ஒர்க்டன் ஜீரோ அடுத்து நான் பி டூங்கிற பாயிண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன் வேற எதுவும் கன்சிடர் பண்ணல பாருங்கள் இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த சார்ஜ் கியூ ஒன் அட் அ பாயிண்ட் பி டூ அட் டிஸ்டன்ஸ் ஆர் டூ ஒன் ஃப்ரம் பி ஒன் இங்கே யாரை நான் மென்ஷன் பண்ணி காமிக்கலை க்யூ டூங்கிற சார்ஜை மென்ஷன் பண்ணி காமிக்கவே இல்லை இந்த பாயிண்டில் எவ்வளோ இந்த பாயிண்டில் எவ்வளோ இருக்கும் யார்னால நாள் க்யூ ஒன் அப்படிங்கிறத பார்த்தா என்ன வேல்யூ வருது ஒன் டிவைட் பை ஃபோர் பைப் செவன் நாட் இன்ட்டு கியூ ஒன் டிவைட் பை ஆர் ஒன் டூன்னு வருது இப்போ த சார்ஜ் க்யூ டூ இஸ் மூவ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் பி டூ எங்கேருந்து மூவ் பண்ணுறேன் ஏதோ ஒரு பாயிண்ட் இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து பி டூவுக்கு மூவ் பண்ணுறேன் தென் ஓக் இஸ் டு அப்போ இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கன்சிடர் பண்ண இங்கே இருக்க பொட்டன்ஷியல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் ஒரு இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருந்து பி டூங்கிற பாயிண்ட்டுக்கு க்யூ டூங்கிற சார்ஜை மூவ் பண்ணுறேன் மூவ் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஒர்க்டன் இங்கே ஒர்க்டன் இருக்கும்ல கண்டிப்பாக அந்த ஒர்க்டன் என்ன பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் பொட்டன்ஷியல் யாரை பொறுத்து இருக்க போது டச் சார்ஜாக தான் பேக்ட் ஆகும் அப்போ கியூ ஒன்னை பொறுத்து தான் பொட்டன்ஷியல் இருக்க போகுது அப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் கியூ ஒன்னு எழுத போகிறேன் இங்கே இருக்குது ஓகே பொட்டன்ஷியல் ஆஃப் கியூ ஒன் ஏன்னா ஒக்டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்டூ சார்ஜ் ஏன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒக்டன் டிவைட் பை சார்ஜ் அப்போ ஒக்டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்டூ சார்ஜ் அப்போ பொட்டன்ஷியல் வி ஒன் இன்ட்டு க்யூ டூ அப்போ பொட்டன்ஷியல் வி ஒன் இன்டு கியூ டூன்னு போட்டால் எங்கே சார்ஜ் கியூ டூவில் ஒக்டன் எவ்வளவு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப் நாட் இன்ட்டு

இந்த வேல்யூ மட்டும் எக்ஸஸ் ஆயிருக்கு அப்ப ரெண்டு சார்ஜோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதும் தெரியுதா ஓகே நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் த்ரீ பாயிண்ட் சார்ஜஸ் அஷோன் இன் ஃபிகர் இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்க மாதிரி நோ வீ பிரீங்கா சார்ஜ் க்யூ த்ரீ இன்ஃபைனெட் ட பாயிண்ட் பி த்ரீ க்யூ த்ரீயை இன்ஃபைனட்ல இருந்து பி த்ரீக்கு கொண்டு வர போறேன் வர்க் ஹாஸ் டு பி டன் அகைன்ஸ் த ஃபோர்ஸ் எக்ஸட்டட் பை

இது ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் இன்டு சார்ஜ் அவ்வளவு க்யூ த்ரீ அப்போ இதை நான் க்யூ த்ரீயை உள்ளே போடும் உள்ளே போடும்போது போது உள்ள சப்ஷிப்ட் பண்ணும்போது ஒன் டிவைட் பை ஃபோர் பைப்ஸ்லாம் க்யூ ஒன் க்யூ த்ரீ டிவைட் பை ஆர் ஒன் த்ரீ அண்டு கியூ டூ கியூ த்ரீ டிவைட் பை ஆர் டூ த்ரீ குறிப்பாக பார்க்க வேண்டியது இந்த பாயிண்டில் இந்த க்யூ த்ரீங்கிற பாயிண்டில் யாரோட யார் ரெண்டு பேரோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் இந்த சார்ஜ் கியூ ஒனோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் தென் அடுத்து யாரோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் க்யூ டூவோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் அதை ரெண்டையும் சேர்த்து தான் எழுதியிருக்கும் இப்போ ஒர்க்டன் கண்டுபிடிச்சார்ஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பொடன்ஷியல் அனர்ஜி கன்பிடிக்கணும் அதுக்கு என்னென்ன தேவை டபிள்யூ ஒன் டப்யூ டூ டபுள்யூ த்ரீ அப்போ ஏற்கனவே டபிள்யூ ஒன் வந்து ஜீரோன்னு நமக்கு தெரியும் டபிள்யூ டூ வந்து கியூ ஒன் க்யூ டூ டிவைட் பை ஆர் ஒன் டூன்னு தெரியும் டப்ளியூ த்ரீயோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் கியூ த்ரீ மேலே கியூ ஒன் சார்ஜ் கொடுக்குறதும் க்யூ த்ரீ மேலே கியூ டூ சார்ஜ் கொடுக்குறதும் அதோட டிஸ்டன்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இவ்வளோ தான் ஓகே இப்போ த்ரீ சார்ஜ் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் என் பாயிண்ட் சார்ஜஸ் எத்தனை என் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு அப்போ இதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் சம்மிஷன் பண்ண போகிறோம் இங்கே இருக்கிறத அப்படியே கன்சல்டேட் இங்கே எழுத போகிறேன் யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப் நாட் சம்மேஷன் ஆஃப் இந்த மாதிரி டேர்ம் நிறைய வர்றதுனால சம்மேஷன் ஆஃப் ஆல் பேர்ஸ் க்யூஐ க்யூஜே டிவைட் பை ஆர்ஐஜே இதை நம்ம இன்னும் எப்படி எழுதலாம்னா ஏன்னா இங்க ஆர் ஒன் ஆர் டூ இங்கே ஆர் ஒன் இருக்கு ஆர் ஒன் டூ இருக்கு ஆர் ஒன் த்ரீ இருக்கு ஆர் டூ த்ரீ இருக்கு இதை நம்ம எப்படி எழுதுனா ஒன் டிவைட் பை டூ இந்த டேர்ம் எதுக்கு வந்துச்சுங்கிறத பார்ப்போம் போக மாட்டேங்குது ஒன் டிவைட் பை ஃபோர் பேப்ஸ் ஆன் நாட் சம்மேஷன் ஆஃப் ஐய தனியாகவும் இங்கே இருக்க ஐ ஐய தனியாகவும் ஜெய தனியாகவும் ஏன்னா ஐ இங்கே கண்டிஷன் என்னென்னா ஐயும் ஜெயின் ஈக்குவலாக வரக்கூடாது ஏன்னா ஐயும் ஜெயின் ஈக்குவலாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அதே பாயிண்ட்ல அதே பாயிண்ட்ல எப்படி பொட்டன்ஷியல் இருக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தானே இருக்கும் அப்போ அதே பாயிண்ட்ல இருக்காது அப்படிங்கிறதுனால ஐய தனியாகவும் ஜெய தனியாகவும் பிரச்சுக்கிட்டு அதில் குறிப்பாக கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன் ஐ நாட் ஈக்குவல் டு ஜேன்னு கொடுத்துருக்கேன் அப்போ கியூஐ கியூ ஜே டிவைட் பை ஆர் த சம்மேஷன் இப்படி இந்த நான் டபுள் பண்ணும்போது அஸ் டபுள் த சம்மேஷன் கவுண்ட் எவ்ரி பேர்ட்வைஸ் ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ண போகிறேன் இப்படி டபுள் பண்றது டபுள் பண்ணுறதுக்காக டு அவாய்ட் திஸ் ஃபேக்டர் ஒன் பை டூ இஸ் இன்ட்ரோடியூஸ் இப்படி நான் டபுள் பண்ணுறதுல பண்றது அதை கா அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் ஒன் பை டூ அப்படிங்கறத ஹாஃப்னு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேற எதுக்கு உள்ளதுல ஓகே அப்போ இதே ஜேத்து பார்ட்டிகல் அதாவது இது பொட்டன்ஷியல் ஜேத்து சார்ஜ் டியூ ஆல் த அதர் சார்ஜஸ் ஜேத்த சார்ஜ் ஒன்று இருக்குது மித்தபடி நிறைய சார்ஜிங் அக்கோமேட் ஆகிருக்கு இதில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் சம்மேஷன் ஆஃப் கே 1, ஈக்குவல் equal ஒன் கே நாட் ஈக்குவல் டு ஜே டு என் கியூ பை ஆர்ஜே கே அடுத்து இதே இது எக்ஸ்பிரஷன் ஃபார் energy of ஆஃப் என் பாயிண்ட் சார்ஜஸ் கேன் written as என் பாயிண்ட் சார்ஜ் போயிட்டோம்னா அங்கே என்ன இந்த summation ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஓ ஹாஃப்னு பிரிச்சுக்கணும்